தமிழ்நாடு சிஎம் சிஎம் ரைஸ் பண்றீங்க தப்பு. அவர் திரைப்படத்துல ஒரு காட்சி அமைப்பு தான், அது தவிர நீங்க அதை மாத்துறீங்க. இவரை சரிட்டு மாத்துறீங்க. அரசாங்கத்தை மட்டும் இல்ல, எல்லா அரசாங்கமும் யாரெல்லாம் இதை வித்தாங்களோ, யாரெல்லாம் இதுக்கு ஆதரவு தந்தாங்களோ, அத்தனை அரசாங்கத்தையும் நாங்கள் கேள்விக்கிறோம். அதை தடுக்கிறதுக்கு தானே அரசாங்கம், அதை தடுக்க தானே காவல்துறை, அதை தடுக்க தானே அவங்க சம்பளம் வாங்குறாங்க. இன்னொரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அப்போ நாங்கள் எடப்பாடியை கூட சொல்கிறதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இல்லை இல்லை டாஸ்மாக் தான் சொல்லுங்க. சைக்கிள் இதெல்லாம் யார் கொடுத்தது? லேப்டாப் யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? இந்த சிஎம் கொடுத்தாரா? அது யார் கொடுத்தாங்க? லேப்டாப்பு ஒன் செகண்ட். ஆடு மாடு, ஆடு மாடு யார் கொடுத்ததுங்க? ஆடு மாடு யார் கொடுத்தது இல்லை தெரியல. நான் நீங்கள் இவ்வளோ கேட்டீங்களே, கேளுங்க. இவர் கொடுக்கல, வணக்கம். நாங்கள் தான் சரக்கு படத்தில் ஒர்க் பண்ண முக்கியமான டெக்னீஷியன். இது எங்கள் டைரக்டர் திரு ஜெயக்குமார் சார், எங்கள் அண்ணன் கோதண்டம் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கோம். அந்த படத்துடைய வசனகர்த்தா எழுச்சி வர அரவிந்தன். சரக்கு படம் வந்து மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு, மக்களிடையே ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்கிறத விட அரசாங்கத்துக்கே ஒரு விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய காலம் இது. அந்த அரசாங்கத்துக்கு விழிப்புணர்வு தரத்துக்கு நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். டாஸ்மார்க் என்று சொல்லப்படும் மது கடைகளால் நடக்கிற குழப்பங்களை, அழிவுகளை இந்த படம் வந்து எடுத்துக்காட்டுது. டாஸ்மார்க் என்ற மது கடைகள் அரசாங்கம் மது விற்கக்கூடாது, அரசாங்கம் மது கடைகளை மூட வேண்டும் என்ற கருத்தை ஆணித்தரமாக வலியுறுத்தி இந்த சரக்கு படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நோக்கியே எங்களுடைய வசனங்கள், எங்களுடைய இயக்கம், எங்களுடைய நடிகர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே அமைஞ்சிருக்கு. நாங்கள் இதில் முக்கியமான சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு 17 வயசு பையன் நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டான், நீட் எக்ஸாம் வேணான்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம், தன் தகப்பன் குடிகாரனாக இருக்கிறான் என்று வருத்தப்பட்டு ஒரு 13 வயசு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறான். அப்போ ஏன் மது கடைகள் வேணான்னு போராடுறதில்லை? என்ன சிக்கல் அவங்களுக்கு அதில்? ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டால் நீட் எக்ஸாம் வேணான்னு ஒரு 50,000 கையெழுத்தோ 1,00,000 கையெழுத்தோ வாங்குறீங்க. ஒரு குழந்தை தன் தகப்பன் குடிகாரனாக இருக்கான்ற வருத்தப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டால் மது கடைகளை மூடுறதுக்கு யாருமே ஒரு கையெழுத்து கேட்டு வர்றது இல்லையே, என்ன காரணம்? இதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த சரக்கு படம். இப்போவும் கள்ளச்சாராயம் வருதுன்னு நாங்கள் இந்த படத்தில் ஒரு வசனம் இருக்கு. இப்போ சமீப காலத்தில் மது கடைகள் திறந்தே இருந்தது, நம்ம இப்போ சமீப காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தடுக்கிறதுக்கு தானே அரசாங்கம், அதை தடுக்க தானே காவல்துறை, அதை தடுக்க தானே அவங்க சம்பளம் வாங்குறாங்க. கடமையை செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து காரணம் சொல்லி தப்பிச்சுக்க முடியுமா? அது நாங்கள் நகைச்சுவைக்காக எண்டில் வந்து நாங்கள் அரசாங்கம் வந்து இல்லை அரசாங்கம் வந்து நாங்கள் இப்படி வந்து போராடினோம்னா அரசாங்கம் இன்னொரு வழியை கண்டுபிடிச்சி அதை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுங்கிறத நாங்கள் இந்த இந்த அரசாங்கத்தை மட்டுமே இல்லை, இருக்க அரசாங்கமும் யாரெல்லாம் இதை விற்றாங்களோ, யாரெல்லாம் இதுக்கு ஆதரவு தந்தாங்களோ, அத்தனை அரசாங்கத்தையும் நாங்கள் கேள்வி கேட்டிருக்கோம். இப்போ சரக்கு படம் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அப்ப நாங்க எடப்பாடியை கூட சொல்றதா நீங்க சொல்லிருப்பீங்க. ஏன்னா இல்லை இல்ல டாஸ்மார்க் தான் சொல்றோம். முன்ன இருந்தது வந்து டாஸ்மாக் தான் இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 100 இடத்துல டாஸ்மாக்னு வரும்.
போர்டில் பிடிச்சிருப்பாங்கல்ல, அதில் கூட டாஸ்மாக் இருந்து அதை கூட அழித்து வச்சுருக்கோம். அவர் திரைப்படத்துல ஒரு காட்சி அமைப்பு தான், அது தவிர நீங்க அதை மாத்துறீங்க. இவரை சரி டைரக்டரை மாத்துறீங்க, தப்பு. சொல்லுங்க, இருங்க, ஒருத்தரா கேளுங்க, ஒருத்தரா கேளுங்க, சரி கேளுங்க. அதுதான் பொதுவான சிந்தனை. எல்லா சிஎம் தான் அங்க சொன்னாங்க, ஓகேங்களா? இல்ல, எல்லாருமே குடுக்கறாங்க. நீங்க தான் சொல்றீங்க, நாங்க சொல்லுறீங்க. தப்பு பண்ணாங்க நீங்க சொல்றீங்களா? தப்பு பண்ணாங்க நீங்க சொல்றீங்களா? குடுத்தாங்கன்னு சொன்னேன், தப்பு பண்ணாங்க நான் சொல்லலையா? இல்ல, நீங்க சொல்றீங்களா? இங்க வந்து சொல்லுங்க, தப்பு டயலாக் கூட என்ன சொல்றீங்க? இங்க வாங்க, தைரியம் தான் இங்க வந்து சொல்லுங்க, தப்பு பண்றாங்கன்னு சொல்லுங்க. கேமரா எடுத்து ஷூட் பண்ணுங்க. நான் சொல்லல தப்பு பண்றாங்க, நான் சொல்லல. பதவி 1971 இருந்து இது வரைக்கும் கொடுத்த எல்லாரையும் தான் டயலாக்ல இருக்கு. படம் பார்த்துட்டு பேசுங்க. எல்லா முதல்வருமே தவறு செஞ்சிருக்காங்க, தவறுன்னு சொல்லல. இத சுட்டி காடு கொடுத்தாங்கன்னு சொல்றோம், தவறுன்னு சொல்லல. கல்லு வந்து ஒரு கல்லு வந்து ஒரு உணவு, அது அது வந்து மது கிடையாது, அது வந்து ஒரு உணவு. கல்லுன்றது ஒரு உணவு, அது அதை வந்து நீங்க இதோட சேர்க்காதீங்க. கல்லு வந்து உணவோட சேராதுங்க, உணவுதான் அது. அது ஒரு பானம், ஒரு இது இல்ல இல்ல, அது ஒரு பானம். அதை நீங்க வந்து போதை பொருளா ஆக்காதீங்க. அது மாதிரி மாத்த கூடாது, அதை மாத்த கூடாது. ஆமா, அது சொல்லிருக்கலாம், மென்ஷன் பண்ணிருக்கலாமே. தமிழ்நாடு அரசு கல்லு எடுத்ததால நீங்க மென்ஷன் பண்ணிருக்கலாமே. கல்லு வந்து அப்படி கிடையாது. பல பேர் போராடிட்டு இருக்காங்க கல்லை கொண்டு வரணும்ன்றதுக்காக, பல பேர் போராடிட்டு இருக்காங்க. இப்ப எங்களுக்கு எது வேணுங்கிறது எங்க பிரச்சனை இல்ல, எது வேணாங்கிறத வச்சுதான் நாங்க படம் எடுத்திருக்கோம். எங்களுக்கு டாஸ்மாக் வேணும். கல்லு குடிச்சீங்கன்னா உயிர் உள்ள இப்படி எல்லாம் ஏற்படாது. இதனால வந்து தினம் 10 பேர் தாலி ஏத்திட்டு இல்ல, கண்டிப்பா இல்ல. நாங்க மொத்தமா மது விலக்கு தான் கேட்கிறோம். எப்படி குஜராத் மாநிலத்துல மது விலக்கு இருக்கோ அந்த மாதிரி தமிழ்நாடுக்கு வரணும்னு நாங்க சொல்றோம். இத என்ன பேச விடுங்களா, என்ன பேச விடுங்க. அதோட கருத்து என்ன தெரியுமா, திருந்த அவங்களெல்லாம் சொல்லி எல்லாம் அவங்களுக்கு தப்பு கிடையாது, அவங்க எல்லாம் தப்பு கிடையாது. தப்பு யார் தெரியுமா, பொது ஜனம் தான் தப்பு. அவங்க திறந்து வச்சிருந்தாலும் நீ ஏன் போற, நீ ஏன் வாங்கி குடிக்கிற? பொது ஜனமும் இதுக்கு ஒரு காரணம். நீ ஏன் அவங்களே குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிற, திறந்து வச்சிருக்காங்க அதனால தான் நாங்கள் குடிக்கிறோன்னு. இங்கே திருந்தறது யாரு தெரியுமா, திருடனா பார்த்து தான் திருடணும். புரியுதுங்களா, நம்ம தான் திருந்த வேண்டியது. நம்ம நாம் வந்து இந்த மது வேணாம் அப்படின்னு நாம் ஒரு முடிவுக்கு வரணும். அதுக்கு தான் அந்த லாஸ்ட்டாக அந்த கருத்தை சொல்லியிருக்கோம். இப்படி ஏதோ ஏதோ ஆல்ட்ரா வந்துக்கிட்டே இருக்கும், எது வேணாலும் நடக்கும் பின்னாடி. ஆனால் திருந்த வேண்டியது இங்கே யாரு, பொது ஜனம் தான் திருந்தணும். எடுத்துக்கலாம். அதுதான் தீர்வு.
இங்க அரசாங்கத்தை குற்றம் சொல்றதோ அதை சொல்றதோ இங்க தீர்வு ஆகாதுன்றதுதான் இந்த படத்தோட கிளைமாக்ஸ். ஒரே ஒரு விஷயம் சார், இன்னைக்கு வடபழனியில கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் போட்டிருக்கிறதுல கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க சார், பெரும்பாலும் பேர் 40 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ள இருக்காங்க. வடபழனி ஏரியாவிலையும் கோடம்பாக்கத்து ஏரியாவிலையும் ஒட்டக்கூடிய கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ல யாரும் 80 வயசுல சாகல, 85 வயசுல சாகல, 40 வயசுல 45 வயசுல சாகலாம் செத்துருக்கான்னா 10க்கு 8 பேர் குடியினால் தான் செத்துருக்காங்க. கம்மி ஆகணும்னு நினைச்சுதான் சார் எடுக்கிறோம், நடக்குது நடக்கல, அதாவது அதுக்காக முயற்சி பண்ணாமே இருக்க முடியுமா? நாம நம்மளான முயற்சியை பண்ணிக்கிட்டே இருப்போம், கல் விட்டு எடுப்போம், கணிஞ்சு கனி விழுந்தா சந்தோஷம், வேலையா நம்ம முயற்சி பண்ணுங்கிற சந்தோஷம். சார் அபூர்வம் சார், நான் இப்போ எது எது அதீதமாக இருக்கோ அதை பற்றி தான் சார் பேசணும் சார், 90% எது இருக்கோ அதை பற்றி தானே பேசணும், நான் 10% நான் ஏன் பேசணும், 90% மதுவினால் இறக்குறான்னு சொல்கிறேன். நான் இப்போ சமீபத்தில் ஒரு அமைச்சகரையில் ஒரு ஆக்சிடென்ட்டு, கல்யாணம் ஆகி மறு வீட்டு விருந்துக்கு வந்தவன் நண்பர்களை பார்த்துட்டு மது அடிச்சு தண்ணி அடிச்சுட்டு பைக்கில் வந்திருக்கான், அந்த ரோடு ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டான். கல்யாணம் ஆகி வெறும் 15 நாளில், அப்போ அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? நீங்கள் ஒரு மரணத்தை தான் நம்ம பதிவு பண்ணுறீங்க, நீங்கள் வந்து தினமும் பார்க்கலாம், தினமும் ஒரு 100 மரணம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அது யாரும் தெரியல சார். பேப்பர்லயே உங்களுக்கு தெளிவா பேப்பர்லயே கொடுத்திருக்கான், அவன் குடி போதையில் அவர் வண்டி ஓட்டும் பொழுது அவர் கேக்குறாரு ரசீது எல்லாம் கொடுக்க மாட்டறாங்களே அதுக்காக என்ன சொன்னீங்களான்னு கேக்குறாரு. நீங்க ஒண்ணுல கிட்ட வந்து ஊதுனாலே போதும், அதுதான் ரசீது. அதுக்கு ஒரு காட்சி இருக்குது இல்ல, பாட்டில்ல என்ன இருக்குன்னே போடல, ரசீது எப்படி தருவாங்க? டிஸ்க் அந்த அதுக்குள்ள என்ன கலந்திருக்குன்னே போடல, என்ன இருக்குதுன்னு இருந்தாதான் உங்களுக்கு இது கொடுப்பாங்க. நீங்க எப்ப நீங்க குடிச்சீங்கன்னா அதுக்கு அவங்க பொறுப்பு ஆகக்கூடாதுன்னு அதெல்லாம் அவங்க போறது. அது மட்டும் இல்ல, அவங்க தான் போட்லேயே முதல்ல வச்சிடறாங்களே, மது நாட்டுக்கு உயிருக்கு கேடு அப்படின்னு சொல்லி தெளிவாக வச்சிடறாங்க. அண்ணே நம்ம தமிழ் படம் எடுத்திருக்கோம் அதுக்காக பேசுங்க. அவர் எத்தனை பாட்டுல சொல்லிருக்காரு, அவரை நீங்க சொல்லாதேன்னு தெரிஞ்சீங்களா? எப்பவுமே நாங்க பொது வெளியில ஒரு படம், இப்ப நீங்க இதை பத்தி சொன்னீங்கன்னா அவருக்கு அந்த ஆர்வம் வந்து என்னதான் சொல்லிருக்காங்க அந்த படத்துல அப்படின்னு அவரு வந்து பார்த்தாருன்னா நாங்க வரவேற்கிறோம். இது நாங்க அழைப்பதை கொடுத்து சொல்லுவாங்க, எல்லா விசேஷத்துக்கும் தனித்தனியா போய் வீட்டுல சொல்ல முடியாது, ஒரு வாட்ஸ்அப்ல குரூப்ல மெசேஜ் போட்டோம்னா விருப்பம் இருக்கவும் வரப்போறாங்க, அவர் விருப்பம் தான் கண்டிப்பா வரட்டும்.